கரெக்டாக ஃபிட் பண்ணணும்னா அது அந்த இது குள குளம்னு இருந்ததுன்னா உள்ள அப்படி கம்ப்ளீட்டாக சூட் ஆகி சூட் ஆகி அது பண்ணி விட்டோன்னா அப்புறம் கம்ப்ளீட்டாக ஃபிட் ஆகி இப்போ 3 அடி 3 அடியில் வந்து அது ரூட் இருக்கு மேடம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஃபைப்ரஸ் ரூட்ஸ் அது எல்லாமே பஞ்சு மாதிரி இருக்கும், நல்ல தண்ணி அப்படி ஃபுல்லாக விழுந்து இது ஆலமரம் ஃபைப்ரஸ். ஆக்சுவலாக டேப் ரூட் இதில் வந்து வராது மேடம், இதில் வந்து டேப் ரூட் வராது. அந்த இது வந்து ஃபைப்ரஸ் ரூட்டில் பெரிய பெரிய ட்ரங்க் மாதிரி வந்து சைடில் போகணும், அது சப்போர்ட்டிவ் ரூட்டாக இருக்கும். அப்புறம் சைடில் வரக்கூடிய பிரான்ச் வந்து அது சைடில் நீர் தூண் ரூட் மாதிரி நிற்கிது சுற்றிக்கும் அந்த மாதிரி ரூட் அந்த மாதிரி. பட் இந்த வெரைட்டி அது இல்லைங்க மேடம், ஆக்சுவலாக வந்து இது ரேர் வெரைட்டி, இதில் ரேர் வெரைட்டி வரல. விழுதில்லாத ஆலமரம் சரி. கீழே வந்து ஃபைப்ரஸ் ரூட் மேடம், உள்ள பெரிய பஞ்சு இருக்கும். ஒரு அந்த 3.5 feet பார்த்தோம்னா பெரிய பஞ்ச் இருக்கு. அது வந்து சாயில் நல்லா கம்ப்ளீட்டாக தப்பி எடுத்து ஃபுல்லாக பிஞ்சு எடுத்துருக்கு. ஸோ அந்த சாயில் எதுவுமே விடலை, அதனால் அந்த வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருந்து எடுக்க முடியல. 3 days வந்து விட மாட்டேன், அப்படியே ஃபுல்லாக உட்காந்துருக்கு மேடம் உள்ள கம்ப்ளீட்டாகவே. இப்போ 3-4 days அது ரெண்டு நாளாக நகட்டி நகட்டி பார்த்து ஒன்றும் முடியல மேடம். பெரிய பெரிய பாறையில் உள்ளே பிடிச்சி அந்த ஃபைப்ரஸ் ரூட் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே க்ளப் பண்ணி இருந்தது. அதனால் இப்போ அந்த அதோடய கொண்டு வந்து வச்சிட்டோம் அதோட இது. சார் வந்தோம்னா நாங்களும் முதல் சொல்லிட்டே இருந்தோம், 2 நாளாக 3 எடுத்துட்டோம் மேடம். 3 மரத்துலேயும் கொஞ்சம் லைட்டாக சேக் பண்ணி 2 வந்து எடுத்துட்டோம். அப்புறம் அங்கேருந்து கண்டினியூஸாக டே அண்ட் நைட்டு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நைட் ஒவ்வொரு டைம் 1 hour என்ன மூமெண்ட்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க மேடம். அப்போ நாங்கள் பசங்கட்டு சொன்னேன், அவருக்கு தலைமை அவர் வரணும் போல இருக்கு, அவர் வந்தால் நகலும் போல இருக்கு, அந்த மாதிரி தான் ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மேடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் நாள் 11 மணிக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், 12:00 வந்துட்டார். அப்புறம் மூவ் பண்ண மேடம், அப்போ தான் மேடம் அது நகலுது. அதுக்கப்புறம் தான் நகண்டது மேடம், அதுக்கப்புறம் தான் எடுத்தோம். இல்லை இவங்க நகர்த்திட்டாங்க தெரிஞ்சு நான் 3 நாள் ஜெயிப்பூர்ல இருந்தேன் சார். அதனால 4th நாள் வந்து ஃபோட்டோ வீடியோலாம் பார்த்துட்டே இருந்தேன். டெய்லி நைட்டு 3 மணி 4 மணி வரைக்கும் லைவாகவே இருப்போம். அப்புறம் 1 மாதம் ஷேக் ஆகி நகர்ந்துருச்சோன்னா 3rd நாள் பெரிய கிரேன் வர சொல்லிட்டு அன்னைக்கு நான் ஸ்பாட்டுக்கு போனேன். வேலையெல்லாம் அவங்க பார்த்தாங்க, கடைசியில் ஃபோட்டோ எடுக்கும்போது நான் போயிட்டேன். இப்போ கொடுத்த தண்ணி மேடம் நல்லா உறிஞ்சிக்கிறோம் மேடம். அந்த ஃபைப்ரஸ் ஃபுட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இது கிளம்பாக இருக்கிறது உள்ளே உறிஞ்சிக்கிறோம் மேடம். இப்போ வந்து கம்ப்ளீட் சப்ளை இருக்கும். அந்த சைலம் புலோயம் ரெண்டுலேயுமே ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது வந்து இது டேக் அனதர் 45 டேஸில் வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலாக அந்த சைலம் புலோயம் கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் ஆகிடும். அப்போ அந்த வந்து கம்ப்ளீட் அந்த இந்த ஏரியாவில் ஸ்ப்ரோட் ஆகும் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு அந்தந்த டிப்ளையும் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ப்ரோட் ஆகும். ஸோ அனதர் 5 to 6 years ஒரு நல்ல கெனாப்பி வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ 10 years நம்ம வந்து நல்ல அருமையாகவே வந்துடும். நம்ம ஒரு 120 years ட்ரீ நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய கனாப்பி வந்து ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறது ஒரு பெரிய ஒரு அது யோஸ் பிடிக்கும் மேம். மேடம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா சரி அது நீங்கள் வாட்டர் பண்ணுற மாதிரி என்ன தெரியுமா?